வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 16/11/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிரபபரிடம், ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, அன்பே அன்பை பெற்றிடும், அன்பே அன்பை பெற்றிடும். இந்த தினத்திலே பிறந்தநாள் காண மனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் காண மனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு துவாதசி, ரேவதி நட்சத்திரம், பிரதோஷம், இன்றைக்கு விஷ்ணுபதி, புண்ணியகாலம், திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயகர் ரத உற்சவம், திரு இந்துளூர் பரிமள ரங்கராஜ ரத உற்சவம், மாயவரம் கட்டமுக உற்சவ தீர்த்தவாரி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. ரிஷபத்திரே ராகு, துலாத்திரே சூரியன் என்பது செவ்வாய் பகவான், விருச்சிகத்திரே கேது பகவான், தனுசு ராசியிலே சுக்கர பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேஷம் ராசினிகளே, நன்மைகள் சாத்தியமாகும், பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள், சாதித்து காட்டுவீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். கண்திஷ்டி அதிகமாக இருக்கிற பார்த்துக்கொள்ளவும், வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். அன்பான ரிஷப ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், மனத்தளர்வு நீங்கி நிம்மதி பிறக்க காத்திருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே உயர்வான சிந்தனையான பல சேவைகளை உங்களுக்கு பெற காத்திருக்கிறீர்கள். மக்கள் நலத்திலே அக்கறை காட்டுவீர்கள், சமுதாய முன்னேற்றத்திலே அக்கறை காட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான மிதுன ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். நட்பு வலைவிரியும், நட்பு வட்டார விரியும், புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். பயணங்கள் பயன்கொட்டு பெறுதலாம், பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தங்க வழி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளை, பிரயாசிப்பட்டு பல காரியங்களை செய்வீர்கள். ஒரு சிறுக்கு தாமதமாகலாம், வருத்தப்பட வேண்டாம், காலதாமதமானாலும் காரிய வெற்றி கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும், கதை கவிதை கற்று எழுதுவோர் பல வாய்ப்புகளை பெறலாம், விருதுகளை பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான சிம்மராசினிகளை, ஊக்கமாக்கம் கூட காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக இருக்கும். சிறுதொழில் செய்வோர் குறுந்து செல்லும் முன்னேற்றம் காணலாம். ஏற்றுவிருக்கும் சிறப்பு லாபத்தை கூட காத்திருக்கிறது. குறிப்பாக மண்பாண்டம் செய்வோர், உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். அன்பான கடகராசினிகளை, உற்சாகம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும், பல வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள், பொறுமையாக செய்வீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை பொறுமையாக செய்வீர்கள், நல்ல முன்னேற்றமான நாள் என்று சொல்ல வேண்டும். தகவல்கள் தன்னவர் ஒட்டும் வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான துறராசினிகளை, சாந்தமான சொல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், உடல்நலம் சீராகும். இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ சூழல் குறைய காத்திருக்கிறது. குரு பகவானால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான விருச்சிக ராசினிகளை, காரிய தட்டங்கள் வருவது போல் சொன்னாலும் தப்பித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். சோதனைகளை சாரலாம் மாற்ற கற்றுக்கொள்வீர்கள், சிறப்பாக சாதனையாக செய்து காட்டுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது. மாணவர்களும் கூடும், மன உண்மையிட்டம் கூட காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளை, உடல் ரீதியாக விருந்த மாற்றங்கள் சிறப்பாக தெரிய காத்திருக்கிறது. உடல்நலம் சீராக, மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. வரங்கள் வரமாக அமையவே காத்திருக்கிறது. தக்க சமயத்தில் பல உதவிகளை செய்யலாம். நட்பு வழியிலே விழிப்போடு செல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். ஏற்றுமேற்கு சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறதே. கடை சார்ந்த பொருட்களாக ஒரு லாபம் கிடைக்கும். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல மாற்றங்களை பெறலாம், முன்னேற்றங்களை பெறலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செல்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை இருமுறைக்கு பிறகு யோசித்து செயல்படுத்துங்கள். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மகளிர் வழியிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம், இருந்தாலும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், இனமேற்றுக் கொள்ள வேண்டாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு சிலருக்கு ஏற்றமான சொல்லுமையை காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே, சுபமான சேர்ந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகள் அமைய காத்திருக்கிறது. வரன்கள் வரமாமையை காத்திருக்கிறது. தக்க சமயத்தில் பல காரியங்களை செய்யலாம், சிறப்பாக செய்வீர்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். காவல் இராணுவத்துறையில் பல புதிய பதவிகளை பெற காத்திருக்கிறீர்கள். உற்றார் பெற்ற சுற்றத்தர் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. அன்பானர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசினி கேட்டிங்கன்னா, பொதுவாக சுக்கிர தோஷம் நீங்குவதற்கு அத்தி மரம் வளர்க்கலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.